ஐடியா. ஃபர்ஸ்ட் வீடியோ மோட்டிவேட் பண்ணி போடலாமா? ஆக்சுவலாக ரொம்ப சீரியஸாக மோட்டிவேட் பண்ணி தான் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் அந்தளவு மோட்டிவேட் பண்ணுற அளவுக்குலாம் கொஞ்சம் பிரெயின் கம்மி. ஸோ வந்து நார்மலாக பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டுருக்கேன். பாருங்கள். ஹாய் வண்டர்ஸ், ஹோப் யூ ஆல் ஆர் ஃபைன் அண்ட் டூயிங் கிரேட். இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏன் ஒண்டர்ஸ்னு கூப்பிடுறேன், நீங்கள் ஒண்டர் ஆகுறீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரையுமே நான் ஒண்டர்ஸ்னு கூப்பிடலான்ட்ருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸில் வந்து காடோட க்ரியேஷன் எல்லாமே ஒண்டர் தாங்க, கண்டிப்பாக ஒண்டர் தான். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஹியூமன் பீயிங்ஸ் மிகப்பெரிய ஒண்டர், கரெக்டுங்களா? அதனால் உங்கள் எல்லாரையுமே நான் ஒண்டர்ஸ்னு தான் சொல்ல போகிறேன். ஹாய் ஒண்டர்ஸ், பெருசாக இன்ட்ரோ கொடுக்க போகிறோம். வந்துட்டேன். எதை பற்றி பேசுகிறது, என்னத்தை பற்றி பேசுகிறது, எப்படி இன்ட்ரோ கொடுக்குறது எதுவுமே தெரியலையே. ஃபஸ்ட்டு வீடியோன்னு சொல்லிட்டு தலையெல்லாம் சீவிட்டு பாருங்கள், தோடெல்லாம் மாற்றிட்டேன், மாற்றிட்டு குட்டிலாம் போட்டுட்டேன். போட்டுட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி உட்காந்துட்ருக்கேன். என்னென்ன பற்றி சொல்கிறது இன்ட்ரோவில்? ஃபஸ்ட்டு என்னையும் சொல்கிறேன், அப்புறம் எங்கே இருக்கோன்னு சொல்கிறேன், அப்புறமா வீடியோவில் என்னென்ன போஸ்ட் பண்ண போகிறேன், என்னென்ன கண்டென்ட் என்னன்னு சொல்ல முடியாது, எதை பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன் அதை வேணால் சொல்லலாம். ஓகே, பேச ட்ரை பண்ணுவோம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொன்னோடனே நிறைய மைண்டில் ஓடிட்டே இருக்குது. நிறைய கண்டென்ட்ஸ் தேவைப்படும். எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு ஸ்கில் இருக்கா, அந்தளவுக்கு எடிட்டிங் பண்ண தெரியுமா, வீடியோ எடுக்க தெரியுமா, இல்லை ஏதாவது குக்கிங் பண்ணால் கரெக்டாக வருமா, கரெக்டாக வீடியோ எடுக்கிற டைமில் சொல்லிச்சுன்னா என்ன பண்ணுறது, டெய்லி குக்கிங் பார்க்கே போட்டால் போர் ஆயிருமா, இல்லை போர் அடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது, எப்படி என்டர்டெயின் பண்ணுறது அப்படின்னு நிறைய மைண்டுக்குள்ளே சுற்றிட்டே இருக்குது. யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான், யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது, உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், ஜெயிக்கிறோம். ஓகே, இப்படி யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. அதனால் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, நிறையா இப்படி தான் வித்தியாக பேசி பேசி ட்ரைலர் பார்த்துட்ருக்கேன், எப்படி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே, ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என் நேம் சுபாஷினி, நான் ஹஸ்பண்ட், அப்புறம் என் பையன், மூணு பேர் இருக்கும். எங்களோட டெய்லி ரொட்டீன், எங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் என்னோடய குக்கிங் எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வீடியோ கன்வெக்ட் பண்ணி எடிட்டிங் வந்து இந்தமாதிரி தான் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். பாய், பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நீங்கள் வீட்டில் கண்ணாடி முன்னாடி கொடுத்துட்ருக்கீங்க, நான் வந்து வீடு முன்னாடி கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் பண்ணும்போது உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆச்சுன்னா ரிலாக்ஸ் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் ஐ லேனர் அப்ளை பண்ணி வீடியோ எடுத்தேன், அதையும் இதில் இன்க்ளூட் பண்ணுற பாருங்க, எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேவா? ஒரே ஒரு சோஷியல் மெசேஜ் மட்டும் சொல்லலான்ட்ருக்கேன், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் இட் இன் யுவர் ஓன் வே. இதுதான் வந்து என்னோடய யூடியூப் சேனலோட நேமு. எப்பொழுதுமே உங்களோட ஸ்டைலுக்கு உங்களுக்கு என்ன வருதோ அதை பண்ணுங்கள், மற்றவங்களை பார்த்து காப்பி பண்ணாமல் உங்களுக்கு வர ஸ்டைலில் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். ஓகேங்களா? பாய். இதுதான் என்னோட நேச்சுரல் வே ஆஃப் ஸ்பீக்கிங். உங்களுக்கு என்னோட பேச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனல். சேனலை மறந்துடாதீங்க. கிரியேட் இட் இன் யுவர் ஓன் வே. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.